Peppers Entertainment Television. Turn on the heat. தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறி ஓர்தூவெண்மதி சூடி தோடுடைய செவியன் விடையேறி ஓர்தூவெண்மதி சூடி தோடுடைய செவியன் விடையேறி ஓர்தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிக பெமாடைய பிரமா புறமேவிக பெமாணிவன ரே தோடணிந்த திருச்செவியை உடைய உமையம்மையை இடப்பாகத்தே உடையவனாய் விடை மீது ஏறி ஒப்பற்ற தூய வெண்மையான பிறை முடிமிசை சூடி சுடுகாட்டில் விளைந்த சாம்பர் பொடியினை உடல் முழுவதும் பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கள்வனும் அவனே. இதழ்களை உடைய தாமரை மலரில் விளங்கும் நான்முகனும் அவனே ஆவான். படைத்தல் தொழில் வேண்டி முன்னை நாளில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்த பெருமை மிக்க பிரமபுரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானாகிய இவன் அல்லனோ? தோடுடைய செவியன் என்பது முதலாக உள்ளம் கவர்ந்த கள்வனுடைய சிறப்பு இயல்புகளை தெரிவிக்கப் பெறுகின்றன. பிள்ளையாருடைய அழுகை குரல் சென்று பறந்து திருமுலைப்பால் அருளச் செய்தது திருச்செவியாதலின், அதனை முதற்கண் இங்கு தெரிவிக்கின்றார். உலகுயிர்கள் துன்பம் நீங்கி இன்பம் அடைதலே பொருளாக பாடல் பரமனார் திருச்செவியில் சென்று சேர திருச்செவியை முதற்கண் சிறப்பித்தார் என்பது. பல்லுயிரும் களிகூறத் தம் பாடல் பரமற்பால் சென்று முறை பெறுவதற்கு திருச்செவியை சிறப்பிப்பது என்றே சேக்கிழார் வாக்கால் தெரியலாகும் தோடுடைய செவியன் என்றாதலால் இடப்பாகத்து செவி என்பது குறிப்பிடப் பெறுகின்றது இங்கு. முற்றல்லாமை இளநாக மூடேன முளை கும்பவை பூண்டு முற்றல்லாமை இளநாக மூடேன முளை கும்பவை பூண்டு வற்றல்லோடு கலனாய்ப்பலி தேர்ந்தென துள்ளம் வற்றல்லோடு காலனாப்பலி தேர்ந்தென துள்ளம் கவர்கள்வன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுதேத்த பெற்றம் மூர்ந்த பிரமா புறமேவிய பெம்மா நிவனன்றே
பெற்றம் மூந்த பிரமா புறமேவிய பெருமானிவன்றே. வயது முதிர்ந்த ஆமையினது ஓட்டினையும் இளமையான நாகத்தையும் பன்றியினது முளை போன்ற பல்லையும் கோர்த்து மாலையாக அணிந்து தசை வற்றிய பிரம கபாலத்தில் உன்பொருள் கேட்டு வந்து என் உள்ளம் கவர்ந்த கல்வன் இங்கு மிக அழகாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்வி கேள்விகளில் சிறந்த பெரியோர்கள் தன் திருவடிகளை கைகளால் தொழுது ஏத்த அவர்கட்கு அருளும் நிலையில் விடை மீது காட்சி வழங்கும் பிரமபுரத்தில் விளங்கும் பெருமானாகிய இவன் அல்லனோ? இதனால் இறைவன் அணிகளை கொண்டு அடையாளங்கள் அறிவிக்கப் பெறுகின்றன. முற்றல் ஆமை என்றால் ஆதி கமடமாதலின் வயது முதிர்ந்த ஆமை. ஆமை என்றது ஈண்டு அதன் ஓட்டினை. இளநாகம் என்றது இறைவன் திருமேனியை இடமாக கொண்ட பாம்பிற்கு நரை திரை இல்லாததால் என்றும் இளமை அழியாத நாகம் ஆகும். ஏனம் என்றால் பன்றி. ஆதிவராகம் வற்றல் ஓடு என்றால் சதைவற்றிய மண்டையோடு. கலன் என்பதற்கான பொருள் பிச்சை ஏற்கும் பாத்திரம். பலி என்றால் பிச்சை. பெரியார் கிழக்கணம் கற்றலும் கேட்டலுமே என்பது. கற்றல் என்றால் உலக நூல்களை ஓதி தருவதற்கு அன்று. இறைவன் புகழை கற்று அடங்கல் கேட்டலும் அங்கனமே. இறைவன் புகழையன்றி வேறொன்றையும் கலக்காத கேளாத பெரியோர்களாலே இறைவன் தொடர்க்குரியன் என அதிகாரிகளை அறிவித்தவாறு இங்கு கூறப்படுகின்றது.